இவர் ஆதி ப்ரோ கிட்ட கேளுங்க, பொன்னியின் செல்வன் ரிவ்யூ டீசர் எப்படி இருக்கு? அதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். நான் பொன்னியின் செல்வன் டீசர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஆமா, இன்னும் நல்லா இருக்கேன். டீசர் எப்படி இருந்துச்சுங்க? இந்த டீசரை பார்த்ததுக்கு அப்புறமும் இன்னும் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. எனக்கு பிடிக்கலங்க, எனக்கு பெருசா பிடிக்கலங்க. எனக்கு அதான் இந்த சிஜி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் என்னது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு, ஒரு ஒரு ஃப்ரேம் பாக்குறக்குள்ளேயே அடுத்த ஃப்ரேம் போயிடுச்சு, அதுக்கு அடுத்த ஃப்ரேம் போயிடுச்சு. நம்ம இவரு சினிமா பையன் வந்து யூடியூப்ல இந்த ஃப்ரீஸ் ஃப்ரேம் எல்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருப்பாப்ல, இந்த இந்த ஃப்ரேம்ல என்ன காட்டுறாங்க, அப்படி பார்த்தாதான், அப்படி பார்த்தாதான் தெரியும் போல. டிகோடி யாராவது பண்ணாதான் மொத்தத்தையும் பார்க்க முடியும் போல. பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி கூட பார்க்க முடியல, ரொம்ப குடு 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 ஓடி போயிடுச்சு. அப்புறம் வழக்கமா தமிழ் சினிமால பண்ற டீசர் கட்டணும். அதுதான் சொல்றேன் நானு. இன்னொன்னு, நான் எனக்கு தெரியல இந்த கம்பாரிசன் வச்சதுக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அது எப்படி வைக்கலாம் அப்படின்னு. பட் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி வந்த ஹீரோ டீசர் இருந்துச்சு இல்ல, பாகுபலியோ இல்ல ஒரு ட்ரிபிளாரோ இல்ல ஒரு ராஜமௌலி கைண்ட் ஆஃப் இது இருக்குல்ல, இந்த மேக்னம் ஓபஸ் பிரசன்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு விதம் இருக்குல்ல, அதுலயே எனக்கு வந்து இது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்ற மாதிரி, ஐ மீன் அந்த அந்த ஒரு மெனக்கடலே பெருசா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பிளஸ் இதுக்கு இது இந்த டீசர் மட்டும் இல்லாம முதல்ல இருந்தே அது எனக்கு இல்லையோ வந்து இருக்கு, அந்த மண்டையை வெட்டி ஒட்டி ஒரு கட் பண்ணி கொண்டு வந்து ஒன்று வச்சாங்க தெரியுமா, அந்த போஸ்டர் கேம்பெயின் மாதிரி ஒன்று, அதுலேயும் சரி இல்லை. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு நேற்றுக்கு கார்த்தியும் த்ரிஷாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்களே, இந்த வாட்ஸ்அப் லவ் லொக்கேஷன் அனுப்ப முடியுமா அப்படின்னு, இல்லை இல்லை அதெல்லாம் அரண்மனைக்குள்ள அளவு கிடையாது, இந்த மாதிரியான ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியோ எனக்கு தெரில. அது முதர்ந்தே இந்த ராஜமௌலிட்ட வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்கு, நான் வந்து ஒரு செம்ம ப்ராடக்ட், அதுக்கு எப்படி இருக்கு அந்த ப்ராடக்ட்ன்றதெல்லாம் வந்து பின்னாடி, ஆனால் அந்த ப்ராடக்ட் மேல உங்களுக்கு ஒரு மரியாதை ஏற்படுத்தணும்ன்றதுக்கான ஒரு மெனக்கெடுதல் இருக்கும், அது எனக்கு என்னமோ ரொம்ப மிஸ்ஸிங் வந்து தோணுது. அது அவருக்கு அக்கறை இல்லைன்னா கார்த்தி, நான் சொல்றேன் நீங்க படத்தை விட்டுருங்கன்றேன், படம் அதுக்கு அப்புறம் தான். நான் சொல்றது அந்த படத்தை ப்ரமோட் பண்ற விதத்தை சொல்றேன் நான். எனக்கு பெருசா எனக்கு படம் வந்து என்ன சொல்றது மேக்கிங்கா நான் ரொம்ப ரசிச்சேன் நிறைய இடத்துல, ஆனா படமா எனக்கு பாதி பிடிச்ச சில விஷயம் பிடிச்சது சில விஷயம் பிடிக்கல அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் சொல்ல வரது என்னன்னா, அது நான் இன்டரப்ட் பண்றதுக்கு நினைச்சுக்கங்க, இப்ப வந்து இவங்களுக்கு வந்து இதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் போறாங்க, அதாவது வந்து சின்ன சின்ன ஆரம்ப கட்டத்துல சின்ன சின்ன கடங்கள் இருக்குங்க, அதாவது வந்து இது ஒரு சின்ன ஒரு பிட் ஆஃப் அந்த படத்துல ஒரு பிட்டு தான். இப்ப அவங்க ரிவ்யூஸ் போக அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து அவங்க கண்டிப்பா வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்க. ராஜமௌலி வந்து நானிக மாவீரன் வந்து அவருக்கு கொஞ்சம் அதுதான் இப்ப நான் சொல்ல வந்தேன், அதனால அதுதான் இப்ப நான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலி என்னன்னா, இத நான் வந்து ஒரு அக்கறையின்மைன்றது கூட நான் அந்த மாதிரி சொல்ல வரல இத, பட் சிஜியோ இல்ல இதுவோ ராஜமௌலியோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாப்ல, சிஜி வந்து இது பண்றது வந்து வெறும் பணமும் டைமும் அது மட்டும் இருந்தா மட்டும் கூட பத்தாது, அதுக்கு இன்னும் நிறைய வேணும் இருக்கீங்க, அதை திருப்பி 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 பண்ணி பண்ணக்கு அப்புறம் தான். இப்ப இந்த ட்ரிபிள் ஆரோட மேக்கிங் வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாங்க, சிஜியோட மேக்கிங் வீடியோ. இல்ல இல்ல தோழர், நான் என்ன கேக்குறேன், சரி ஓகே நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, உங்களுக்கு அது பிடிக்காம கூட போட்டோம் தப்பே இல்ல, ஆனா நீங்க போட்ட கமெண்டே ஒண்ணு பாருங்க மேல இருக்கு, என்ன கன்றாவி மாதிரி காஸ்டியூம் இது, மக்கி பாத்துல வந்த மோடி மாதிரி இருக்காங்க எல்லாரும், வடகான்ஸ் கவர் பண்ண பண்ணலாம்னு இறங்கிட்டாங்களா? ஆமா சரி ஓகே, இது ஒரு சர்க்காசமா கூட வச்சுக்கா கூட. ஒரு நிமிஷம் பண்றேன், இப்போ ஒரு வடக்குல வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கங்குபாய் மாதிரியோ இல்ல ஒரு அது என்ன சஞ்சயலீலாபன் சலி படம் ஒண்ணு வந்துச்சு, சோ அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்க இல்ல இல்ல அது ஒண்ணு, அதுக்கு முன்னாடி அந்த வந்து இருங்க இருங்க நான் சொல்றேன், பத்மாவத்தம் அதுல அந்த மாதிரி சொல்றேன், ஒரு ஒரு இல்ல அந்த இவர் நடிச்ச படம் ஒண்ணு வந்துச்சு, ரன்வீர் நடிச்ச படம் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, ஏதோ ஒரு படம் அதாங்க பத்மாவத்தம், அதுக்கு முன்னால வந்து இது வந்து இப்போ ஒரு வடக்குல இருக்கக்கூடிய ஒரு மன்னர்களை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த படம் தமிழ்ல ஓடணும் அப்படிங்கறக்காகவோ இல்ல ஏதோ ஒரு ரீசனுக்காக ஃபுல்லா வந்து, இப்போ மணிரத்னம் ஒரு ஒரு வேட்டி இல்லாட்டி ஒரு குர்தா இல்ல என்ன என்ன காஸ்டியூம் வேணா போட்டு வர்றாரு, அது ஓகே தனியா ஒரு ஆள் போட்டு வர்றாரு, ஆனா ஒரு க்ரூ மொத்தமும்
பேசி வச்சு யூனிஃபார்மா ஒரு 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 ட்ரெஸ் கோட் ஒன்று வந்து போட்டு வராங்க இந்த இதுக்கு. அப்போ இப்போ இப்போ நீங்க பொன்னியின் செல்வன்றது வந்து ஒரு தமிழ் ராஜாக்கள் பத்தியான ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன் அதான் நான் என்ன சொல்ற வரேன்றத சொல்லிக்கிறேன். ஸோ வந்து இப்போ தமிழ் ராஜாக்கள் பத்தியான ஒரு கதை. இப்போ இதுக்கு ஒரு தீமா எல்லாரும் சேர்ந்து ஒன்று போட்டு வரீங்கன்னு சொல்றேன். இப்போ ஒரு தனித்தனி ஆட்கள் போட்டு வரதை பத்தி பேசல, பட் ஒரு தீமா எல்லாரும் முடிவு பண்ணி ஒரு தீமா ஒரு தீம்ல வரீங்க அப்படிங்கிறப்போ இந்த தீமுக்கும் படத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏன் இந்த தீம் அதான் இப்ப சம்பந்தம் இருந்தே தீரணும். இல்ல இல்ல ஒரே நிமிஷம் இல்ல சொல்லி முடிச்சிருந்த தீமுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருந்தே இருக்கணும். இல்ல நான் இதை அப்போஸ் பண்றேன் அப்படின்லாம் நான் சொல்லல. எனக்கு என்ன தோணுதுன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதுக்கு தான் அந்த இதுக்கு முன்னாடி பேசின ஒரு இடத்துல கூட நான் அதான் சொன்னேன். ராக்கெட்ரியோட எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்க சயின்ஸ் பத்தி ஒரு படம் எடுக்கிறீங்க, ஆனா சூடோ சயின்ஸ் அதுக்கு முன்னாடியான ஒரு பேட்டியில சொல்றீங்க அப்படின்னா எனக்கு அதோடைய ஆத்தென்டிசிட்டி மேல ஒரு சந்தேகம் வருது. அதே கான்செப்ட் தான் இங்கும். இப்ப நீங்க இதை வச்சு ஒரு படம் எடுக்கிறீங்க, ஆனா ஒரு நார்த் இந்தியன் காஸ்டியூம்ல நீங்க வரீங்க அப்படின்னா சரி இது மொத்தத்தையும் கவர் பண்றதுக்கான ஒரு இதோ இது இருக்குமோன்னு நான் பாக்குறேன். அவ்வளவுதான், இதுல அவ்வளவுதான் அதோட இதுவே. இப்படி வந்து அது தப்புன்னு நான் சொல்லல, இப்படி ஏன் வந்தீங்கன்னு நான் கேட்கல. அதான் சொல்றேன், அது ஓகே நீங்க சொன்னீங்க நினைக்கலாம். சென்னையில நடந்த ஒரு டீசர் லான்ச்சு, எல்லாருமே தமிழ்ல பேசினாங்க, இங்கிலீஷ்ல பேசினாங்க அதிகமா, தமிழோட இங்கிலீஷ்ல பேசினாங்க, கலந்து பேசினாங்க. இதுல நார்த் இந்தியன் மீடியா யாருமே வரல எனக்கு தெரிஞ்சு. இங்க யாருமே வந்திருக்காங்களா என்ன? அப்படி இல்ல இல்ல, அதான் நார்த் இந்தியன் மீடியா வந்திருக்காங்களா? இல்ல வந்ததே இல்ல, யாரும் வரல. சென்னை நடந்த ஒரு டீசர் லான்ச்சு, இது இதுக்கு இதுக்கு எப்படி சம்பந்தப்படுத்திக்கிறீங்க? அவரும் சட்டையும் அந்த காஸ்டியூம் வச்சு சம்பந்தப்படுத்திக்கிறேன்னா சரி ஓகே. நார்த் இந்தியாவில எத்தனை பேர் இதே காஸ்டியூம் போட்டு உட்காந்துருக்காங்க? இல்ல நான் அதான் உங்ககிட்ட கேட்க வரேன். அப்ப எதுவுமே இல்லைன்ற பட்சத்துல இந்த காஸ்டியூம் இந்த தீமுக்கான அர்த்தம் என்னன்னு கேக்குறேன், அவ்வளவுதான், சிம்பிளா. இல்ல உங்களுக்கு தெரியலன்றது ஓகே, ஆனா நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்? நார்த் இந்தியா தான் இதை பண்றாங்கன்னா போட்டுருக்காங்களா? இருந்துட்டு போட்டுங்க. இல்ல இல்ல இருந்துட்டு இங்க ஒரு இடத்துல போட்டு போறாங்க. நார்த் இந்தியான்றது ஓகே, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் ஆஃப் இது இருக்கும், ட்ரெஸ் கோட் இருக்கும்னு வச்சுக்கோங்க. நார்த் இந்தியா எல்லாருமே இதான் போடுறாங்கன்னு சொல்லு, ஆனா இந்த ஸ்டைல் ஆஃப் இது நார்த் இந்தியால போற ஸ்டைல் தான். இதை பார்த்தா உங்களுக்கு தமிழ்ல தமிழ் ட்ரெஸ் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்குன்னு என்ன ப்ரோ அவசியம் இருக்கு? அப்படி இருக்கணும்னு அவசியம் நான் சொல்லவே இல்லையே. அப்படி இருந்தே ஆகணும்னு நான் சொல்லவே இல்லையே. இப்ப ரஞ்சித் வந்து கேன்ஸ்க்கு போனாரு, அங்க போய் என்ன வேட்டி சட்டை போட்டோம்னாரு. வேட்டி சட்டை எதுக்கு போடணும்? நீங்க அதே மாதிரி தான் இவங்க ஏன் போடணும் வேட்டி சட்டை? யாரு போடணும்னு சொல்லுங்க. நான் போடணும் சொல்லல, போடணும் முதல்ல ஒரு விஷயம் சொல்றேன். வேட்டி சட்டை அப்படிங்கறது கூட நம்மளுடைய வேட்டியோ இல்ல எதுவோ வந்து இங்க இருந்து வந்தது கிடையாது, சரியா? தமிழோட இது அப்படிலாம் கிடையாது ஒண்ணும், சரியா? இது வந்து தனியான அடையாளம், தமிழோட அடையாளம் வந்து வேட்டி தான் அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த வேட்டியை கட்டுற ஸ்டைலும் அந்த குர்த்தாவும் நம்ம ஸ்டைலே கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா அதையும் நான் ஒரு குறையா, அதாவது ஒரு இதுவா வைக்கல. என்ன சம்பந்தம் என்ன கரும கன்றாவி காஸ்டியூம்? ஆமா, இந்த தீமுக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தமே இல்லையே. இல்ல ஆதி ப்ரோ, அப்போ உங்க கெஸ் இந்த தீம் எதுக்காக அவங்க சூஸ் பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? அததாங்க சொல்றேன், இப்ப எனக்கு அந்த தீமுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றேன். அதுக்கான அவசியம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நேஷனல் மீடியா இது மொத்தமா பேன் இந்தியாவா பண்றதுனால வர்ற இதுவான்னு நான் கேட்கறேன். ட்ரிபிள் ஆர்ல வந்து, ஆமா கோட் சூட் நம்மளோட உட தானே, இதுல என்ன இருக்கு? விவேக் சொல்லுவாங்க இந்த 750 ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாத வண்டி. இந்த இல்ல இன்னொன்னு நான் என்ன சொல்றேன், இப்போ நான் இதை வந்து என்ன மாதிரியான ஒரு விமர்சனமா வைக்க விரும்புறேன்னா, ட்ரிபிள் ஆர் படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஜியாகிரபில இந்த கதை நடக்குது அப்படிங்கறதே அதுல இருக்காது. இப்ப இந்த படம் வந்து இது இன் ஜென்ரலாவே பேன் இந்தியான்னு போகும்போது இந்த மாதிரி குழப்பி கட்டி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குதோ அப்படின்னு நான் பாக்குறேன். அதுதான் இதோட காரணமா இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த ட்ரிபிள் ஆர் பாத்தீங்கன்னா மணிரத்னம் படத்துல அப்படிதான், அதை தான் நான் சொல்றேன். இந்த இந்த விமர்சனத்தை நான் இப்ப வைக்கிறதுனால எல்லாரும் வந்து ரஞ்சித் மேலயோ இல்ல மணிரத்னத்து மேலயோ இத வந்து காட்டுறீங்க.
யாருக்குமே ஒட்டாம போயிருது. அதான் சொல்றேன், இந்த இந்த இதை நான் வைக்க விரும்புறேன். ஆக்சுவலி என்னன்னா, இதே விஷயத்த காற்றுவெளியும் ட்ரிபிள் ஆர்ல கூட பண்ணாங்க. இது எந்த மொழி, இது எந்த எந்த இடத்துல நடக்குது, இது இது எந்த ஜியோகிராஃபியில் நடக்குதுன்னே தெரியல. இன்னொன்று, மணிரத்னம் படத்துக்கு நான் முதல்ல இருந்தே இந்த விமர்சனம் வச்சுட்டு இன்னைக்கு கிடையாது. அண்ட் நான் மட்டும் வைக்கல, இதை இது பல பேர் பல காலமாக வச்சுட்டு இருக்காங்க. நீங்க எந்த இதுனே ஒரு ஜீரோயின் பண்ணாம மொத்தமா ஒட்டு மொத்தமா எல்லாருக்கும் இது பண்ற மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அதான் நானும் சொல்றேன் ப்ரோ, இப்போ நார்த் இந்தியால ட்ரெஸ் பண்ற மாதிரி இப்போ ட்ரெஸ் போட்டா என்ன தப்புன்னு கேக்குறேன். நான் சொல்றேன், திருப்பி தப்பே கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். நான் ஒரு லட்சம் வாட்டி சொல்லிட்டேன், தப்பு கிடையாது ப்ரோ. இப்போ அங்க அத்தோட இல்ல, அத்தோட பினிஷ் அவ்வளவு தான் ப்ரோ. நார்த் இந்தியாவோட மார்க்கெட் ரொம்ப பெரிய மார்க்கெட், அந்த ப்ரமோட் பண்றது தப்பே இல்ல. நான் தப்புனே பேச சொல்லுமா, தப்புன்னு சொல்ல தப்புன்னு நீங்க சொல்லி போட்டிருந்தா ஓகேங்க அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு ஒரு பத்மாவத் படத்தை மணிரத்னம் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டிலே அந்த படத்தை ப்ரமோட் பண்றாருன்னா கூட, பத்மாவத்தோட இப்ப அந்த ஒரு தீம், அதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு தீம்ல வராங்க அப்படின்னா, அது அவங்க நார்த் இந்தியன் தீம்ல தான் வரணும். ஏன்னா வரணும்னா நான் அதை கட்டாயம்னு சொல்ல, வந்தா அது ஆப்டா இருக்கும். ஆமா, இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு தீம்ல வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா நான் வந்து இதை வந்து நீங்க இந்த காஸ்டியூம் தான் போடணும், வேட்டி சட்டை தான் கெத்து அப்படின்லாம் வாழ்னா கிடையாது. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த படத்துக்கும் இந்த தீமுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கே அப்படின்னு சொல்றேன். இதே போலதான் எல்லா மணிரத்னம் படங்கள்லயுமே தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. ஒரு கலந்து கட்டி அடிக்கிறது அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல, எல்லா ஊருக்கும் இது வந்து நான் பார்த்தா இது என் ஊர் மாதிரி இருக்கணும், நீ பார்த்தா இது உன் ஊர் மாதிரி இருக்கணும் அப்படிங்கறது இருக்குல்ல. அப்படி இல்லாம நான் என் ஊரை பத்தி ஒரு படம் எடுத்திருக்கேன், நீ பாருன்றது இருக்குல்ல, அது வேற. நான் இதை தப்புன்னு சொல்லல. திருப்பி இப்ப நீங்க அவரை பத்தி ஒரு படம் எடுத்தீங்க அப்படின்னா அதுலயே நீங்க வச்சுக்கலாம். இது இது வந்து ஆப்டா இல்லையேன்னு சொல்றேன், ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கே அப்படின்னு நான் சொல்றேன். இது ஒரு கேள்வி, இது ஒரு 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 குறைன்னு வச்சுக்கோங்களேன், என் மனசுல இருக்கக்கூடிய ஒரு குறை. இது வந்து இப்படி இல்லையே, இந்த இந்த தீமுக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறது எனக்குள்ள இருக்கிற குறை, அவ்வளவுதான். சிம்பிளா சார். ஓகே, இப்ப எந்த தீம்ல ட்ரெஸ் ட்ரெஸ் இருக்கணும்ட்டு நீங்க நினைக்கிறீங்க ப்ரோ? அப்படி எல்லாம் சொல்லலங்க, நான் சொல்றேன் நீங்க திருப்பி திருப்பி அங்கேயே வரீங்க, நான் அப்படிலாம் வரல. நீங்க எதுல வேணா ட்ரெஸ் போட்டுவாங்க, நான் அதெல்லாம் ஒண்ணு எல்லாருமே தனித்தனியா வேற வேற ட்ரெஸ் போட்டுவாங்க. இல்ல நான் ஏதோ சொல்றேன், எனக்கு அது அது அதுல இல்லவே இல்லைன்றேன். இப்ப நான் ஒரு படம் பாக்குறேங்க, படத்தை பார்த்துட்டு எனக்கு இந்த படம் ஒட்டவே இல்லையே அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், எனக்கு இந்த படம் நல்லாவே இல்லையா, அப்ப எப்படி படம் எடுக்கணும்னு சொல்லு, எந்த மாதிரி எடுத்தா நல்லா இருக்கும் நீ சொல்லு, எந்த மாதிரி போட்டிருந்தா அப்படிலாம் நான் சொல்லு. நான் இப்ப பாக்குற ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன், எப்படி போட்டிருந்தா உனக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது மணிரத்னம் அவர் வந்து இத வந்து எல்லாரையும் கவர் பண்ணணும்னு எடுத்திருக்காரு, ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே தான் டிசைட் பண்ணும். என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இந்த டீசர் வந்து ஒரு ஜஸ்ட் டீசர், இது வந்து சும்மா இவ்வளவு செலவு பண்ணி டீசர் பத்தி இல்லைங்க, அந்த டிரஸ் பத்தி. ஆமா, இது டிரஸ் பத்தி தான், டீசர் பத்தி தனியா ஒன்று சொன்னேன், அதுவும் எனக்கு டீசர் பத்தி டீசரை படிக்கலையா? டிரஸ் பத்தி எல்லாம் தோழர், நீ ஆரம்பத்துல இருந்து நெகட்டிவா தான் போட்டு இருக்கீங்க. ஆமா, எனக்கு ஏன்னா பிடிக்கல, இந்த ராஜா ராணில சொல்ற மாதிரிதான், அவட ஏன் தெரியுமா, அவ ஏன் தெரியுமா மச்சா, அவன வானா வானான்றா, என்ன அவளுக்கு நீ வானாண்டா அப்படின்ற மாதிரி எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தான். ஆமா, அது அது டைரக்டா சொல்லாம நீங்க வந்து அப்படியே, என்னைய விட டைரக்டா அவர்த்த சொல்லவே முடியாது. நான் ஒரு 20 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், இதுக்கு மேல என்னத்த டைரக்டா சொல்றது? என்னென்ன பிடிக்கல அப்படிங்கறத நான் முதல்ல இருந்து சொல்லிட்டேன். எனக்கு அந்த போஸ்டர் கேம்பெயின் பிடிக்கல, எனக்கு அந்த ப்ரொமோஷன் இவங்க பண்றதுன்றது ரொம்ப பழைய காலத்து ப்ரொமோஷன் ஸ்டைல இருக்கு. இதெல்லாமே தனித்தனியா அந்த ப்ராடக்ட் மேல இருக்கக்கூடிய குறைன்னு நான் சொல்லிட்டேன். அதை தாண்டி உனக்கு மணிரத்னம் பிடிக்குமா பிடிக்காதான்னீங்கன்னா, எனக்கு மணிரத்னம் பிடிக்காத, அவரோட இது பிடிக்கணுன்றதுக்கான அவசியமும் கிடையாதுன்னு சொல்றேன் நான். நீங்க எடுத்த படத்தை இப்ப எல்லாருமே என்ன சொல்றது, எனக்கு பிடிக்கலன்றதுக்காகத்தான் இத்தனை குறையும் நான் சொல்றேன் அப்படின்னா அப்படி சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் மணிரத்னம் பிடிக்கலன்றத முன்னாடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். பிளஸ் எனக்கு மணிரத்னம் பிடிக்கலன்னா கூட ஊரே கழிவு ஊற்றின காற்று விளைவு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லியிருக்கேன்.
எனக்கு படம் எனக்கு ஐடியாலஜி இதையும் தனித்தனியா வச்சிருக்காங்க. நடுவில் நடுவில் இப்படி சேர்த்துக்கிறீங்களே ஏதோ ஒன்னு நடுவில் ஒரு பாயிண்ட் சொல்றேன், நல்லா இருக்கு நானே தான் சொல்லிருக்கேன். ஆமா ஏன் சொல்றேன், எதுக்காக அந்த பாயிண்ட சேர்க்கறேன்னா, நீங்க இப்போ இதுக்கு இதுக்கு நான் ஜெனியூனா சில குறைகள் சொல்றேன், இல்ல இதுக்கு நான் சின்ன சின்ன குறைகள்லாம் இதுல இருக்கு இதுல இருக்கு இதுல இருக்குன்னு சொல்றேன் இல்ல, ஆனா நீங்க எல்லாரும் எப்படி அதை ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னா, உனக்கு அதுல இருக்கிற வன்மத்தின் பேர்ல தான் நீ இதை சொல்ற அப்படின்னு சொல்றீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், எனக்கு அவர் மேல வன்மம் இருக்கு அப்படின்னா எனக்கு வன்மம் இருக்குன்றத தனியா சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட எனக்கு தனியா பார்க்க தெரியும், அவ்வளவு மெச்சூரிட்டி எல்லாம் இல்ல நாங்க, அதனாலதான் இதை தனியா சொல்றேன் நான். எனக்கு அந்த படம் பிடிச்சா கூட எனக்கு வந்து காற்று வீடு ரொம்ப பிடிச்சது மணிரத்னம் எனக்கு பிடிக்காதுன்னா கூட, எனக்கு மணிரத்னம் பிடிக்காதுன்னு சொல்றது எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு நினைச்சேன் ப்ரோ. அவங்க எல்லாம் பேசி மணிரத்னம் மேல மொத்த வன்மத்தையும் கேட்டுட்டு லாஸ்டா ஒரே ஒரு ஒரு டைலாக் அடிச்சான் நம்ம, ஆனா இந்த இதுல ரஞ்சித் சூப்பர் அப்படின்ட்டு ஃபயர் விடுறாங்க ப்ரோ. இல்ல கடைசியா சொல்லிட்டு பேர் வேணும் மணிரத்னம் ஐயரு, அதனாலதான் அவ்வளவு ஒன்பது சொல்லிடலாம்ல, அப்புறம் அதையும் சொல்ல மாட்டேறாங்கன்னு அதான் வருத்தம், வேற ஒண்ணும் இல்ல. ஐயரா ப்ரோ அவரு கார்த்தி ப்ரோ, அதனாலதான் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் கார்த்தி, நீங்க இது எல்லாத்தையுமே வந்து இப்போ இப்ப நீங்க ஒரு 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 சின்ன வட்டமா நீங்க இதை வந்து சுருக்க பாக்குறீங்க. மேட்ரு என்னன்னா, ஆமா நீங்க தான் அப்படி சுருக்க பாக்குறீங்க, நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். நான் வந்து இப்ப மணிரத்னத்து மேல குறைகள் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கீங்களேன், ஏன் மணிரத்னம் மேல நீ குறை வச்சிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யாரையாவது கூப்பிட்டு கேட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அட்லீஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுல எல்லாம் விருப்பம் இல்ல, உங்களுக்கு கை காட்டி இவன் அப்படி இவன் அப்படின்னு சொல்றதுலதான் விருப்பம் இருக்கே ஒழிய உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுல விருப்பம் இல்ல. தொடர்ந்து எல்லா படங்களும் சொல்றேன், எல்லா தொடர்ந்து எல்லா படங்கள்லயும் இஸ்லாம் போபியா அவர் பரப்பியிருக்காப்புல, அவருடைய பொலிட்டிக்ஸ் வந்து கரெக்டா இருந்தது இல்ல, அதனால எனக்கு அவரை அவருடைய படங்கள் மேல எனக்கு இது இல்லைன்னு சொல்றேன் நான். பிளஸ் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் இது காட்டுவார் தெரியுமா, ஒரு மேல் தட்டு லவ்வை மட்டுமே காட்டுவார் தெரியுமா, அதனால எனக்கு அது பெருசா இன்ட்ரெஸ்டா இருந்தது இல்ல. அது அவர் மேல இருக்கிற தப்புன்னு நான் சொல்லல, எனக்கு கனெக்ட் ஆகலன்னு நான் சொல்றேன், அதுக்கு எனக்கு எல்லா உரிமையும். எந்த எந்த படத்துல எந்த படத்துல வந்து மணிரத்னம் இஸ்லாம் போபியா பரப்புனாரு? காதல் பத்தி சொல்லீங்கல்ல, அட்டகத்தில கூட ஒரே ஒரு இது திவ்யா இல்லன்னா நத்யா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு, அது எப்படி ப்ரோ அவ இல்லன்னா இவளா? எங்க அது அந்த கேரக்டரோடதுங்க இப்போ ஒரு ஒரு சினிமால ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கேரக்டர்ஸ் பேசுறதுன்றது இந்த கேரக்டர் அந்த படத்துல பேசுறதுன்றது இந்த கேரக்டர் இப்படி அந்த கேரக்டர் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம், ஆனா மொத்தமா கடைசியில மக்களுக்கு என்ன சொல்ல வருதுன்றது இருக்குல்ல, அதான் டைரக்டர். ஓகே, பம்பாய் படத்துல இஸ்லாம் ஆஃபியா இருக்கா? ஆமா நான் சொல்றேன், திருப்பி நீங்க படம் பாத்திருக்கீங்களா? இல்ல அதான் கேக்குறேன் உங்களுக்கு, இல்ல நீங்க படம் பாத்திருக்கீங்களா கேக்குறேன், படம் பார்த்ததுனால தான் கேக்குறேன். ஆமா நான் படம் பார்த்தேன் எனக்கு இருக்குன்னு தோணுச்சு. அந்த இன்னொன்று சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன், இதை பத்தி ரொம்ப தெளிவா விரிவா ராஜேஷ் ராஜாமணின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு,
தொடர்ந்து எல்லா இதையும் அதான் சொல்றேன். அப்ப நான் அதெல்லாம் படிக்க முடியாது அப்படிங்கன்னா உங்களுக்கு நாங்க புரிய வைக்க முடியாது. உங்களுக்கு தேவைன்னா ஒரு ஒரு புக்கோ ஒரு யூடியூபோ பாத்துட்டு தான் வந்து அதுல இஸ்லாமா கோவியா இருக்கு. உங்களுக்கு அதை பார்த்தப்ப அது புரியல அப்படிங்கறதுனால அதை புரிஞ்சவர் ஒருத்தர் சொல்லிருக்காரு படிங்கன்னு சொல்றேன். வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு விஷயத்தை பத்தி புரிதல் வரணும்னா படிப்பை விட ஒரு சிறந்த விஷயம் கிடையவே கிடையாது. எடுத்து படிங்க. உங்களுக்கு யாராவது ஒன் சைடு புக்கே படிச்சுட்டு இருக்கிறது படிப்பு புரிதல் இல்ல ப்ரோ. ஏன் ஒன் சைடு புக்னா எப்படி யார் அதாவது யாரு சொல்லிருக்காங்கன்றது உங்க பிரச்சனையா? ராஜேஷ் ராஜாமணி கார்த்தி ப்ரோ எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவரு இல்ல ப்ரோ உங்களுக்கு எங்க போய் இஸ்லாம் ஒரு அஞ்சு பேர் பேசுறீங்கன்னா எனக்கு பம்பாயிலே கிடையாதுங்க. பம்பாயிலே உண்மையிலே மணிரத்னம் முதல் டைரக்டர் ரெண்டு சைடு நேத்தி பேசினவரு என்ன ரெண்டு சைடு நியாயம் சொல்லுங்களேன். அன்னைக்கு விஜயகாந்த் வந்து டெரரிஸ்ட் பாகிஸ்தான் டெரரிஸ்டா புடிச்சு அடிச்சிட்டு இருக்கும் போது உண்மையிலே ரெண்டு சைடு நேத்தி பேசினதே மணிரத்னம் தாங்க. இல்ல இல்ல அததான் சொல்றேன். இத இத உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ரோஜால ரொம்ப சாஃப்ட்டா இல்ல இல்ல ரோஜால ரொம்ப சாஃப்ட்டா கட்டிருப்பாரு அந்த டைம்ல. அதுக்காக அவரை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இந்து அமைப்புகள்லாம் பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க ரோஜால வந்து நீங்க டெரரிஸ்ட் ரொம்ப சாஃப்ட்டா காட்டிருக்கீங்க அவங்க சைடு லைஃபையும் நீங்க காட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர் அட்டாக் பண்ணதே ரோஜா டயத்துல. நீங்க ரொம்ப டெரரிஸ்ட் சாஃப்ட்டா காட்டிருக்கீங்கிறது ஒண்ணு இல்ல ப்ரோ. இல்ல 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 ஒண்ணு இல்லன்றத நீங்க சொல்லாதீங்கன்ற ஒருத்தர் சொல்லிருக்காரு சும்மா இருங்க இல்ல இல்ல ப்ரோ அவரோட கருத்தை தான் அவங்க எழுதுறாங்க ப்ரோ. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அவங்க கருத்தை தான் அவங்க எழுதிட்டு இருக்காங்க. இல்ல 90s எப்படிங்க படம் வந்துச்சு டெரரிஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து வருவான் பாம்பேக்கு வருவான் அவனை பிடிச்சி ஹீரோ பிடிச்சி வெளியில எழுப்பாரு கிளைமேக்ஸ்ல தேசிய கொடியை காமிச்சுட்டு அவர் தூக்கி போட்டு மிதிப்பாரு. இதுதான் அது யாருங்க ஃபர்ஸ்ட் மாத்தி எடுத்தது? லோக்கல்ல யாருங்க மாத்தி எடுத்தது? ரோஜாலே பம்பாயில தாங்க மாத்தி எடுத்தாங்க. பம்பாயில உங்களுக்கு இஸ்லாம் எல்லாமே ஈக்குவாலிட்டி தாங்க. பம்பாயிலுமே வந்து ஹிந்துத்துவால ரொம்ப அட்டாக் பண்ண டயலாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அவரு எல்லா பக்கமே ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே இல்ல இல்ல ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா அந்த பிரஸ் வந்து கேக்குறப்ப ரெண்டு சைட் ஆஃப் ஸ்டோரியுமே சொல்லிட்டு என்ன பிரச்சனை எடுத்துருந்தீங்க எங்களுக்கும் படிக்கணும்னு தோணல ப்ரோ. நீங்க படிங்க படிக்காம போங்க யாருக்கு இருங்க ஒரே ஒரே நிமிஷம்ங்க. இப்ப நான் லிங்க் ஷேர் பண்றத ஷேர் பண்ணிடுறேன். இன்னொன்னு நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் ப்ரோ. சரி ஒரே ஒரு இது நீங்க சொன்னீங்கல்ல ஒருத்தங்க கேப்டன் அடிச்சு விட்டாங்க அதனால நான் கேப்டனை பத்தி சொல்லிடுறேன். அவர் பண்ண முஸ்லிம் வெறுப்பு படம் நம்ம ஒத்துக்கிறோம். ஆமா அவர் பண்ணாரு தப்பு அதுல ஒன்னும் தப்பு இல்லைன்னு நாங்கெல்லாம் சொல்ல வரல. ஜெய்காந்த் அவர் பண்ணது அர்ஜுன் பண்ணதும் தப்பு தான் ஒத்துக்கிறோம். ஆனா மணிரத்னம் அந்த அளவுக்கு வெறுப்பு படம் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனா இவங்க கக்கற வன்மா அளவுக்கு அவர் ஒண்ணும் மோசமானவர் மாதிரி அவரையே அதுக்காக திட்டினானுங்க ஹிந்து அமைப்புகள்லாம் நிறைய தடவை மணிரத்னத்தை திட்டினது யுவர் சாஃப்ட் டுவர்ட்ஸ் எனி டெரரிசம் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். தில்சேலே நீங்க பாத்தீங்கன்னா அந்த சைட சாஃப்டா தான் அவர் காட்டியிருப்பாரு. அதனாலயே வந்து அவங்களை நிறைய பேர் இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. ஐயோ அது அது ரொம்ப மனுஷங்கிற அளவு ரொம்ப நியாயப்படுத்தி அவங்க அவங்க பிரச்சனையை தான் காமிச்சிருப்பாரு. என்ன பிரச்சனைன்றதுதான் எனக்கு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு டிரெஸ் போட்டு நிக்கிறாரு
ஒரு டீ-ஷர்ட் லான்ச்ல நிக்கிறாருன்னா உடனே அவனை திட்டுறது அவரு. இல்ல கல்யாணத்திலே நிறைய பேர் குர்த்தா அப்படிதான் போட்டு வர்றாங்க நம்ம ஊர் கல்யாணத்திலே. அது இப்ப எத்தனிக் வியர்னாலே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதனால அவங்க நினைக்கிறேன் அவ்வளவு யோசிச்சிருக்க மாட்டாங்க ட்ரெஸ் கோட் எல்லாம். நம்ம ஊர் கல்யாணத்திலே முத நாள் ரிசப்ஷன்ல எல்லாரும் இப்படிதாங்க போட்டு நிக்கிறானுங்க. பாதி பேர் போடுறாங்க, மீதி பேர் குர்தா போயிது இந்த இந்த ட்ரெஸ் தான் வாங்கிட்டு வந்து இந்த ஃபேப் இந்தியால வாங்கிட்டு வந்து போட்டு நிக்கிறாங்க. இது வந்து இப்ப நம்ம ஊர்ல வந்து ஒரு எத்தனிக் வியர் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அவ்வளவு ப்ரீ பிளான்டா நார்த் இந்தியாவை டார்கெட் பண்ணி பண்ணிருப்பாங்க நான் நினைக்கலாம். இதெல்லாம் பண்ணலாமே ப்ரோ ஒரு படத்துக்கு. இல்லங்க இதெல்லாம் ஒரு இங்க இங்க யாருமே வந்து இல்ல இங்க யாருமே இவங்க இந்த இவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க யாரு வேணா என்ன வேணா பண்ணலாம் அது யாரும் தட்டி கேட்க கூடாதுன்றாங்க. இன்னொருத்தன் ட்ரெஸ் போட்டது கூட பால்ட்டுன்னு சொல்றாங்க என்னன்னு புரியல. உங்களோட சித்தாந்தத்தை நாங்க தெரிஞ்சுக்க விரும்பலங்க. சித்தாந்தமே இல்ல இது. நீங்க இப்ப ஏன் தெரியல ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியலன்னு சொல்றீங்க. இந்த தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்னா இல்ல நாங்க தெரிஞ்சுக்க விரும்பல அப்படின்றீங்க. உங்க ஸ்டாண்ட்மே டபுளா இருக்கு. அவங்க ஸ்டாண்ட் கிளியரா இருக்கு. நீங்க சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் மணிரத்னத்தோட மத்த படத்துல எல்லாம் ஜியோகிராபிக்கல் இதெல்லாம் கிளியரா தான் இருக்கும். அந்த படத்துலதான் அவர் கொஞ்சம் இதுவா பண்ணிருப்பாரு. வேற எந்த படத்துல அப்படி நினைக்கிறீங்க நீங்க ஜியோகிராபிக்கலா வந்து? என்ன சொல்றேன்னா ராஜேஷ் ராஜேஷ் ராஜாமணின்னு இவர் சொல்றாரு ஒருத்தர். அவர் வந்து இந்த பாரிசால்வன் ஒருத்தர் நாம் தமிழர்ல வந்து சில வீடியோஸ் எல்லாம் போடுவாரு. அவரும் நிறைய குறியீடு கண்டுபிடிச்சு வெறுப்ப கக்கிட்டு இருப்பாரு. ஒரு வீடியோ கூட பாக்காத எவனோ ஒருத்தன் பொண்ணு கொடுத்திருக்கான் ஒரு 400 words இருக்கும். அந்த ரிவ்யூக்கு ஒரு ரிவ்யூ ஒரு 1000 words மேல டே யாரா நீ அப்படின்ற மாதிரி வந்து நீங்க இதுவே எழுத கூடாதா? பரத்ராஜன் சொன்னா அப்படிங்களா சார் சரிங்க சார் சொல்லிட்டு போகணுமா? எழுதக்கூடாது. 1000 words ஒரு கிரிட்டிசிசம் எழுதுற அளவுக்கு ஒன்னு எழுதிடுறேன். நீங்க இருந்தாலே அவரோட இஷ்டம். அதாங்க ஒருத்தர் இஸ்லாம் போபியா ஒரு மதத்தின் மேல வன்மத்தை உங்களோட இஷ்டமா? என்ன சொல்றீங்க இவர் எழுத கூடாதான்னு அவருக்கு வெறியே இருந்தா கூட நீங்க ஏன் கேள்வி கேக்குறீங்க? எல்லாருமே ஈக்குவல் நீங்க சொல்லிட்டு இது வைக்கிறீங்க பேசுறீங்க எல்லாரும் என்னன்னு சொல்லுங்க கரெக்டா. நீங்க முதல்ல
என்ன பேச விடுங்க, நீங்க கத்திட்டே இருந்தா நீங்க நீங்க கேட்க முடியாது. நான் என்ன சொல்றேன் நீங்க நீங்க சொல்லுங்க. இஸ்லாம் நான் கேட்ட கேள்விக்கு ஆமா இல்லன்னு பைனரியா பதில் சொல்லுங்க ப்ரோ. இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு ஒருத்தரோட பாயிண்ட் அவங்கவுங்க வியூ இருக்கும் ப்ரோ. இப்ப நீங்களே சொன்னீங்க அட்டகத்தி பத்தி நான் பேசும் போது அது வந்து டைரக்டர் டேக் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சோ நான் கேட்ட கேள்வி டைரக்டர் பேசுறதுன்னு சொன்னேன். ஏன்னா அது அதுக்கு அடுத்து நீங்க வந்து சரி டெலிவரி என்ன பண்றாங்க, படத்தோட டெலிவரி அவுட்புட், படத்தோட டெலிவரி அவுட்புட்டா? ரோஜா இந்த டில்ஸ் எல்லாம் வந்த டைம்ல உங்களுக்கு பழைய ஆர்டிகல்ஸ் விகடன் ஜூனியர் விகடன்லாம் நிறைய ஆர்டிகல்ஸ்ல அவர் ரொம்ப வந்து சாஃப்ட் டுவர்ட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லிதான் அவர் பயங்கரமா டார்கெட் பண்ணாங்க. நீங்க சமீபத்துல சமீபத்துல இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லண்டன்ல ஒரு இதுக்கு வந்திருந்தப்புக்க அவர்கிட்ட வந்து ஒரு ஓபன் Q&A ல நிறைய பேர் இந்த கொஸ்டினை கேட்டாங்க. தில்சேல நார்த் ஈஸ்ட்ல இருக்கு அந்த டெரரிஸ்ட் குரூப்டே நீங்க ரொம்ப சாஃப்ட் அப்ரோச்சா தான் படத்துல காட்டியிருக்கீங்க, ரோஜாலையும் அப்படிதான் பண்றீங்க, தில்சேல ஜெனரலா ஒரு சிலர் பேர் கேக்குறாங்க ஓகேவா, இந்தியன் மீடியா கேட்டிருக்கு, இந்தியன் மீடியால யார் அதிகமா இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியல. நீங்க சொல்லுங்க தமிழ் மீடியால யார் அதிகமா இருக்கு, இந்தியன் பிரஸ் சொல்றாங்க அந்த டைட்டில், அந்த டைட்டில சரி இன்னைக்கு யார் இருக்கா, இன்னைக்கு யார் இருக்கா, இன்னைக்கு யார் இருக்கா? இல்ல தொடர் அப்படி இப்ப பேச்சு வந்து அன்னைக்கு என்ன இருந்துச்சுன்றது தானே. இஸ்லாம் ஃபோபியா தான் அவர் பண்ணதோட தப்பு. அந்த இஸ்லாம் ஃபோபியா எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மேல லிங்க் போட்டுருக்காங்க. இப்பவும் பதில் சொல்ல விட மாட்டேன்றீங்க, அடுத்த வாட்டி இன்டரப்ட் பண்ணீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்ல, தாராளமா நீங்க இருந்து தங்கமா பேசிக்கிட்டே இருங்க எல்லாரும், நான் லிசனருக்கு போய் கேட்டுட்டு இருக்கேன், நீங்க பேசுறது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் என்ன சொல்றேன், மணிரத்னம் மேல தப்பா இல்ல இவங்க மேல தப்பான்னு கேக்குறீங்க. நான் சொல்றேன் மணிரத்னம் மேல தப்புன்னு. என்ன தப்புன்னு கேக்குறீங்க, இஸ்லாம் ஃபோபியான்னு சொல்றேன், எங்க இஸ்லாம் ஃபோபியா இருந்துச்சுன்னு கேக்குறீங்க. முதல் நீளத்துக்கு ஒருத்தர் உட்காந்து எழுதியிருக்காரு, அதை படிங்க அப்படின்னு சொல்லி மேல லிங்க் கொடுத்துருக்கேன். இப்ப படிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க படிச்சுட்டு வந்துட்டு நாளைக்கு பேசுங்க, விவாதம் பண்ணலாம், எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதை வந்து மீடியா ஏன் கேள்வி கேட்கலன்னு சொல்றீங்க, மீடியாவுக்கு அதை பத்தி கேள்வி கேட்கற அளவுக்கு கூட புரிதல் கிடையாது. இன்னைக்கு இவ்வளவு வருஷம் கழிச்சு ராஜேஷ் ராஜாமணின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கும் போதே நீங்க எல்லாரும்
ஆர்டிகல்ல தொட்டு தொட்டு அவ்வளவுத்தையும் சொல்லிருப்பாரு அவரு. இந்த பாயிண்ட் என்ன சொல்லுங்க, அது ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்லுங்க. அத தாங்க சொல்றேன், மேலயே லிங்க் இருக்கு பாருங்க. ரோஜால என்ன மேலயே லிங்க் இருக்கு பாருங்க, மேலயே லிங்க் இருக்கு பாருங்க. கேட்டுக்கிறேன், நீங்க பேசிட்டே இருக்கீங்க. இல்ல இல்ல, அது என்னன்றது இருக்கு இல்ல, அதுக்கு நியூ மேன் ஒருத்தர் பண்ணிருக்காருல்ல. இல்ல இல்ல, நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க மணிரத்னத்துக்கு இஸ்லாமோபோபியாங்கிறீங்க, ஆனா அவரை எதிர்க்க இஸ்லாமோபோபியா என்ன, அவர் வந்து முஸ்லீம தப்பா காட்டுறாருன்னு சொல்றீங்க இல்லையா? இல்ல, அது என்ன தப்பா காட்டினாங்கன்னு ஒரு சீன் மட்டும் தான் சொல்றேன். அது கிடையாது மக்களுக்கு ஒரு பயம் வர்ற வித மாதிரி நீங்க தில்சே படத்துல வந்தப்ப என்ன புரிதல் இல்லங்க, மீடியாக்கு அந்த புரிதல் இல்லன்றேன். அவனுங்க என்ன சொல்றானுங்க, உள்ள நீ வந்து முஸ்லிம்ஸ் வந்து இன்னும் அதாவது இப்படி காட்டுறதையே அவங்க வந்து இன்னும் சாஃப்டா காட்டுறாங்க. எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா படிங்க. எல்லாத்தையும் நோண்டி பாக்குறாரோ அதே மாதிரி இவர் ஓவரா உள்ளார நோண்டி பாக்குறதுல ஒரு கேப்ல விழுந்துடுறாரு. அதை நீங்க ரெகக்னைஸ் பண்றீங்களா இல்லையா? நான் திருப்பி சொல்றேன், எல்லாத்தையும் நீங்க ஈஸியா ட்ரிவியலைஸ் பண்ண முடியாது ரெண்டு பேரை. அதாவது இவரும் இவ்வளவு தூரம் நோண்டி நோண்டி பாக்குறாரு, அவரும் இவ்வளவு தூரம் நோண்டி பாக்குறாருன்றதுனால ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. பாரிசாலம் வெறும் பொய்களின் மூலமாகவும் இது மூலமாகவும் மட்டும் பேசுறேன். ராஜேஷ் ராஜாமணி கிளியரா மென்ஷன் பண்ணி ஃபேக்ட்ஸ் தெளிவா எழுதிருக்காரு. நான் சிம்பிளா மேல நியூ மேன் ஒருத்தரோட ட்வீட்டை ஷேர் பண்ணி அதுல அதுல ரொம்ப தெளிவா இருக்கு. நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க
வாட்டி விளக்க சொல்றேன், இந்த ஸ்பேஸ்ல மட்டுமே உங்ககிட்ட ஏழாவது வாட்டி விளக்க சொல்றேன் நான், இந்த ஒரு ஸ்பேஸ்ல மட்டுமே உங்ககிட்ட ஒரு ஏழாவது வாட்டியை நான் விளக்க சொல்றேன். ஆனா நீங்க திருப்பி திருப்பி அதை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? நீங்க இல்ல இவன் இங்க பாருங்க இவன் ரொம்ப இதுவான அப்படின்னு நீங்க ஒரு இமேஜ் ட்ரை பண்றீங்க. கரெக்ட் இல்ல இல்ல, நீங்க யோசிச்சு பாருங்க. பிராமினிசம்ன்றதுக்கும் பிராமின்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துட்டு போகுது. அது தேவையில்லை. அது பிராமினிசம் வச்சு இல்ல ஒரு ஆண் இந்த வாட்டியா தெளிவா ஒரு ஆண் அட்டாக் பண்றீங்கிற மனிதத்தனம். இருங்க ஒரே நிமிஷம், அதான் சொல்றேன் அதான் சொல்றேன், ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அட்டாக் பண்றதுனா என்ன தெரியுமா? இந்த ஃபேன்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள பண்ணிக்குவாங்கல்ல, இந்த ஃபேன் வார்ஸ் எல்லாம் நடக்கும் போது இவன் ஒரு அவன் இவன் ஒரு இவன் பேசுவாங்கல்ல, அதான் குருட்டுத்தனமா அட்டாக் பண்றது. நான் எந்த போஸ்ட்லயும் குருட்டுத்தனமா அட்டாக் பண்ணல. மணிரத்னம் ஒரு அவன், மணிரத்னம் ஒரு இவன் அப்படின்னு நான் குருட்டுத்தனமா அட்டாக் பண்ணல. ரொம்ப லாஜிக்கலா ஃபேக்ட்ஸ் மூலமா வைக்கிறோம். இன்னொன்னு அவர் கேட்டதுக்கு பிராமணிசம் அப்படிங்கறத ஹெட்ல வச்சிருக்கீங்க, அதுலயே நீங்க தெரிய வேணாமா நீங்க மணிரத்னத்துக்கு அகைன்ஸ்ட் அப்படின்றீங்க. பிராமணிசம்ன்றது ஒரு ஆண் தன்னை விட ஒரு பெண் தனக்கு கீழே நினைச்சா கூட அது பிராமணிசம் தான், சரியா? அதுக்கும் சாதிக்கு சம்மந்தமே கிடையாது. ஆமா, உயர்தட்டு மனநிலைக்கு பேர் தான் பிராமணிசம். கிடையவே கிடையாது. நான் அதுக்கு திருமாவளவன் பேசினேன். எதனால ஒரு விஷயத்த பாருங்க இல்ல படிங்கன்னு சொல்றோம் அப்படின்னா, ஒருத்தர் பேசும்போது நீங்க இன்டரப்ட் பண்ணுவீங்க, இல்ல கேட்க உங்களுக்கு உங்களுக்கு இது என்னத்த கேட்டுக்கிட்ட அப்படின்ற மாதிரி இன்டரப்ட் பண்ண தோணும். ஆனா ஒரு விஷயத்த பாக்குறதுனாலயோ படிக்கிற போதோ நீங்க தெளிவா உட்காந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவீங்க. அதனாலதான் எப்பவுமே விவாதத்தை விட நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் இல்ல பாத்துட்டு ஒரு விஷயத்த அதுக்கப்புறம் எதை படிக்கணும் எதை படிக்கணும் இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்கோமோ அதுக்காக லிங்க் கொடுத்திருக்கேன், அதை படிக்கணும். யார் எழுதுன படிக்கணும், யார் எழுதுன படிக்கணும், அதுதான் சொல்றேங்க. இப்ப உங்களுக்கு மேல அம்சிருக்கேன் பாருங்க, ஒரு தலையை எழுதுனவங்க படிக்கணுமா? அந்த என்ன இப்ப நீங்க ஒரு தலையா இல்லையா? இதே மனிதர்கள் நீங்க ஒரு தலையா பேசலையான்னு கேக்குறேன். ஆமா கரெக்ட், மணிரத்னத்தை பாராட்டி பத்து ஆர்டிகள் இருக்கு. அடுத்து வந்து இதை படிங்க தோழர், இதை படிச்சுட்டு நீங்க வளர்த்துக்கோங்க மணிரத்னத்தை. தாராளமா படிப்பேன், நீங்க கொடுங்க படிச்சுட்டு வந்து அதையும் விமர்சிப்பேன். நீங்க அதை மட்டும் கிடையாது, நான் இன்னைக்கு திட்டுற எல்லாத்தையுமே நான் ரொம்ப தெளிவா படிச்சுட்டு வந்துதான் திட்டுவேன். ஏன் இப்ப நீங்க நாளைக்கு மணிரத்னம் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காருன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கீங்க, படிக்கிறீங்க இல்ல நீங்க சொன்னீங்க மணிரத்னம் கொடுத்த பேட்டியை தான் படிச்சேன்னு சொல்றேன். மணிரத்னம் கொடுத்த பேட்டியை பாத்திருக்கேன், மணிரத்னம் கொடுத்த பேட்டியை படிச்சிருக்கேன். ஆனாலும் அதுக்கப்புறம் இதே குற்றத்தை நான் வைக்கிறேன். நாளைக்கு சொல்லி இஸ்லாமோபியான்றது காரணமே சொல்லல, அப்புறம் மேல இருக்குன்னு சொல்றேன். கார்த்தி கார்த்தி, நான் ஒரு விஷயம் சிம்பிளா சொல்லவா, நீங்க வந்து எனக்கு எதிரான ஐடியாலஜி பேசுற ஆள் தான் வச்சுக்கீங்களேன், ஆனா நீங்க பேசுறத இன்னைக்கா நான் கேட்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்ப ராஜா ராஜேஷ் ராஜாமணி எதிரான ஐடியாலஜி பேசுற ஆளுன்றதுனால நீங்க படிக்காம இருக்கீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கவே விரும்பலைன்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப கார்த்தி படம் எப்படி இருக்குன்னு நான் கேட்கறேன்னு வச்சுக்கல, நீங்க ஒரு காமன் நேரம் பேசுறீங்கன்னா நான் கேட்பேன். கேட்டுட்டு இல்ல கார்த்தி எனக்கு அதுல ஒரு மாற்று கருத்து இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுனா அட்லீஸ்ட் நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் ட்விட்டருக்கு வரோம் அப்படிங்கறதுக்கான காரணமே என்ன? தோழர் எப்படி கேட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் ஒரு ஐடியா சொல்லிருப்பான், அது கேட்டுட்டே இருக்கணும். நம்ம பொதுவா என்ன பாக்கணுமோ அதான் பாக்க முடியும். நம்ம அதான் நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சது மட்டும் தான் பாக்க கூடாதுன்றேன். நானு எல்லாரோடையும் பாருங்க, ஏதோ உங்களுக்கு சரியா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நீங்க நாளைக்கு வந்து என்கிட்ட இப்ப நான் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க ராஜேஷ் ராஜமணியோட இதை படிச்சுட்டு வந்துட்டு இல்லங்க எனக்கு இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இல்ல, எனக்கு இதுவா இல்ல அப்படின்னு சொன்னீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஓகே தான். ஆனா ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாரு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, அதை படிங்க,
அதுக்கப்புறம் இல்ல எனக்கு இது ஏற்புடையதா இல்ல எனக்கு இந்த விஷயம் ஏற்புடையதா தேவையில்லைங்க எனக்கு எனக்கு அந்த படிக்கிற இன்ட்ரெஸ்டே கிடையாது ஒருத்தே கிடையாது நான் அவர்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல நான் உங்ககிட்ட பேசுறேன்ல நீங்க சொல்லுங்க அவர் இந்த மாதிரி பேசுங்கன்னு சொல்லலங்க அவர் படிங்கன்னு சொல்றேன் அவர்கிட்ட என்னால சொல்ல முடியாதுன்னா அது ரொம்ப பெருசுங்க அது ஒரு பெரிய ஆர்டிக்கல்ங்க மணிரத்னத்துடைய 25 வருஷத்துல அவர் என்ன பண்ணிருக்காரு இஸ்லாம் போபியாவான்னு அவர் எழுதியிருக்காரு உங்களுக்கு புரியுதா புரியலையா கேக்குதா நான் பேசுறது வெளியில பாகிஸ்தானி பாகிஸ்தானி அது விழக்கூடாதான் ஏன்னா அது இந்தியால ஆன்டி பாகிஸ்தான் சென்டிமெண்ட் இருக்கும் போது அது பண்றது தப்பான் இதெல்லாம் இஸ்லாமோபியான்னு சொல்லிட்டு வரானுங்க அதுவும் ஐயோ ப்ரோ அவர் ஆர்டிக்கல் நீங்க படிச்சீங்கன்னா மென்டல் எடிங்க ப்ரோ நான் இதெல்லாம் நான் 5-6 இயர்ஸ் முன்னாடியே படிச்சிருக்கேன் அது அதாவது என்ன சொல்றது எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த காஸ்டிசம் லென்ஸ்ல பாக்கணும் இதே கருத்தை வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு பாகிஸ்தானா வந்து நம்ம வந்து நம்மளுடைய படங்கள்ல வந்து அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னு காட்டி காட்டி நம்ம வந்து நம்மளுடைய பேட்ரியாட்சம் வளர்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற இதே கருத்து சொல்லியிருக்காரு ஆனா உங்களுக்கு ஒரு கருத்தை வெங்கட் பிரபு சொன்னா பிரச்சனை இல்ல ஆனா ராஜேஷ் ராஜாமணி சொன்னா பிரச்சனை அப்படின்னா பிரச்சனை உங்ககிட்டதான் இருக்கு வெங்கட் பிரபு சொன்னா பிரச்சனை இல்ல சொல்லவேலையா பிரதர் இல்ல இந்த கருத்துல என்ன தப்பு என்ன தப்பு இல்ல ஒரு நாட்டோட கொடி சிம்பிளா சொல்றேங்க நீங்க வந்து லண்டன்ல ஒரு படம் பாக்குறீங்க அந்த படத்துல வந்து இந்தியாவோட கொடி வந்து விழுகிற மாதிரி இருக்கு இல்ல சைனால நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்க சைனாக்கும் இந்தியாவுக்குமான இல்ல இல்ல சைனாக்கும் இந்தியாவுக்குமான நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க பாக்கணும் அப்போ இன்னைக்கு சைனால இந்தியா கொடி விழுகிற மாதிரி ஒண்ணு எடுத்தான்னா அதனால என்ன இஷ்யூ வரும்ன்றது உங்களுக்கு தெரியணும் ஆனா ஆப்வியஸ்லி அதான் சரி அப்ப 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 ஏன் அப்ப சரி நான் சிம்பிளா சொல்றேன் பாகிஸ்தானோட கொடி விழுகிறதுனால நீங்க ஒரு கேள்விய ஒரு 10 வாட்டி கேட்காதீங்க ஒரு வாட்டி கேட்டீங்க பதில் சொல்லிட்டு இருக்கேன் பாகிஸ்தானுக்கு ஏன் பாகிஸ்தான காட்டுற கொடி விழுகிற மாதிரி காட்டுறதுல எப்படி இஸ்லாம் போபியா வருதுன்னு நீங்க கேக்குறீங்க இப்போ ஒரு எதிரி நாடு இல்ல ஒரு இது என்ன ஒரு கம்யூனல் டென்ஷன் ரொம்ப நாளா உருவாக்கிக்கிட்டே இருக்கு இங்க வந்து இதுவாவே இருந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்க அந்த இடத்துல ஏன் பாகிஸ்தான் கொடியை சூஸ் பண்ணீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல வேற நாட்டு கொடி விழுகுதான்ல ஒரு செர்பியா பாகிஸ்தான் தப்பிச்சுட்டு வருவாரு அவரு அந்த கருமத்தை தான் கேக்குறேன் ஏன் பாகிஸ்தான் ஒவ்வொரு வாட்டியும் இல்லங்க வேற காற்று வெளியிடலாம் இருக்க தொடர் காற்று வெளியிடலாம் 3 பேரை கொண்டு போய் ஜெயில வச்சு அவங்க அங்க இருந்து தப்பிச்சு வந்ததுங்கிறது ஒரு உண்மை ஸ்டோரி தொடர் அது அபிநந்தர் கதை எடுக்கிறப்போ அவர் அங்க போனாரு மாட்டினாரு அங்க இருந்து வந்தாருங்கறத காட்டிதானே ஆகணும் இப்ப அதனாலதான் நான் சொல்றேன் ஏன் அபிநந்தன் கதை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைனா எடுக்க கூடாதுங்கிறீங்க நான் எடுக்க கூடாதுன்னு இப்ப சொன்னா நான் திருப்பி உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது நீங்க வாதம் பண்ணி எடுக்கணும்னு கேட்டா அது அந்த அளவுக்கு தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன்றேன் என்னன்னா இப்போ எதனால பாகிஸ்தான் சூஸ் பண்றாங்க ஏன்னா ஏற்கனவே இருக்கிறத கேபிட்டலைஸ் பண்ணி நீங்க பாகிஸ்தான் சொன்னாதான் சில்லறையை செதற விடுவீங்க இது அதாவது ஒரு ஒரு மேட்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆடுது அப்படின்னு சொன்னா இயல்புலயே நமக்கு வந்து ஒரு ஒரு இது இருக்கும் இப்ப மோக்கா மோக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஆடு ஏன் இங்க கிரியேட் பண்றாங்க வேற ஒரு நாட்டை வச்சு கிரியேட் பண்ணலாம்ல இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கிற மேட்சை வச்சு ஏன் இதை பண்ண மாட்டேன்றாங்க ஏன்னா உங்களுடைய அதான் சொல்றேன் ப்ரோ எல்லாத்துக்குமே உங்க வெறுப்பை சந்தையாக்குறாங்க அவங்கன்றேன் வெறுப்பு சந்தேகிறாரு ஜாதி படமா எடுத்து வெறுப்பு சந்தேகிறது வந்து சரியா ஜாதி படம் யார் எடுத்தான் சொல்லுங்க பேசலாம் யார் எடுக்கிறாங்க நீங்க சொல்லுங்க இல்லன்னு சொல்லுங்க
இந்தியா பாகிஸ்தான பத்தி பேசினா மட்டும் எதிர்க்கிற. ஆமா ப்ரோ, அதுக்கான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக படிங்க ப்ரோ. ப்ரோ அது படிச்சாச்சு ப்ரோ, அந்த அது ஒரு கேவலமான ஒரு ஆர்டிக்கல் விஸ்வரூபம் வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டிவா எழுதி இருக்குன்னு நிறைய ஆர்டிக்கல். அதுல என்னன்னு கேட்டா அதுல ஒரு டயலாக் கமல் வச்சிருப்பாராம், அமெரிக்காக்காரன் வந்து லேடிஸையும் குழந்தைங்களையும் கொல்ல மாட்டான் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே அந்த டயலாக் சொல்றது யாருன்னா ராகுல் போஸ், அந்த உமர் அப்துல்லா அந்த கேரக்டர் தான் அந்த டயலாக் சொல்லும். ஆனா அந்த டயலாக் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அமெரிக்கனே அந்த அவங்க வீட்டுல குண்டை போட்டு கொல்லுவான் அப்படின்னா உமர் அப்துல்லோட புரிதல் தப்பு. அமெரிக்கன்ஸ் வந்து கெட்டவனுங்க தான், அவனுங்க வந்து வீட்டுல இப்ப லேடிஸே குழந்தைங்களும் கொல்லுவாங்கிறது தான் அந்த சீனோட இது. ஆனா அந்த படம் வந்த புதுசுல பல பேர் எழுதின ஒரு விஷயம் என்னன்னா, தொடர்ந்து வந்து இவர் வந்து அமெரிக்காவுக்கு ஃபேவரா அவன் எழுதியிருக்காரு என்னன்னா இந்த ஒரு டைலாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எல்லாருமே. நான் பாக்குற அவ்வளோ பொலிட்டீஷியன்ல இருந்து டிவி டிபேட்ல இருந்து பல பேர் ட்விட்டர்ல இந்த டயலாக் ரிப்பீட்டடா போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த படத்துல அந்த சீனை கரெக்டா புரிஞ்சு பாத்தீங்கன்னா அது அமெரிக்கன்ஸ்க்கு எதிராக தான் அந்த டயலாக்கும் அந்த சீனுமே வச்சிருப்பாரு. இங்க என்ன பிரச்சனைனா சில பேர் அந்த ஒரு லைன் ஒரு இதை புடிச்சுக்கிட்டு இப்ப நீங்க பேசுறீங்க பாருங்க, பாகிஸ்தான் கொடியை காட்டிட்டாங்க இது ஒரு இஸ்லாம் இப்படியே நீங்க பண்ணிட்டே இருக்கிறது தான் வந்து ஒரு கம்ப்ளீட்டா வேற ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுறீங்க. நான் இன்னொரு ஒரே ஒரு உதாரணத்தையும் சொல்லிடுறேன். இந்த டாக்டர் படம் வந்தப்ப நீங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க, அதுல என்னன்னா வந்து அந்த கேம்ல தோத்துட்டா அந்த கனகாம்பரம் பூ வச்சு காமாட்சின்னு வைக்கணும் அப்படின்னு, இது வந்து ரொம்ப தவறான காட்சி அப்படின்னு சொல்லி ஒரு யாரோ ட்வீட் போட்டிருந்தாங்க, அதுக்கு நீங்களும் ஏதோ பதில் போட்டிருந்தீங்க. அது உண்மையிலே வந்து அந்த கதையில யார் அதை சொல்றாங்கிறது ஒரு பொருள் இருக்கு. இத அந்த விஷயத்த வந்து சிவகார்த்திகேயன் பண்ணியிருந்தா நீங்க சொல்லியிருக்கலாம், ஏன்னா அந்த படத்திலேயே உருப்படியான ஒரு கேரக்டர் அது. ஆனா அந்த பண்றது யாருன்னு பார்த்தா யோகி பாபு கேரக்டர். சோ யோகி பாபு யாருன்னா ஒரு குழந்தைய கடத்துறவன் அரக்கை விளையாடுற ஒரு கேரக்டர், அதுக்கிட்ட நம்ம என்ன எத்திக்ஸ் எதிர்பார்க்க முடியும்? ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் அதை ஸோ அந்த கேரக்டர் அது ஒரு கேம் விளையாடுது அப்படிங்கிறத வந்து இது வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு சீனுங்கிற மாதிரிலாம் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு படத்துல ஒரு கதையில முழுமையா அது என்ன சொல்ல வருதுன்னு பார்த்துட்டு நம்ம அதை பேசணும். சும்மா ஒரு சீனோ இல்லை ஒரு இடத்துல ஒரு கேரக்டரை காட்டுறாங்களோ இல்லை ஒரு டைலாக் வைக்கிறாங்களோங்கிறதுக்காக அன்னெசரியா நம்மள ஒருத்தர் இஸ்லாம் ஃபோபியா நம்ம ஒரு டேக் பண்றோம் இல்லையா, அதுதான் பிரச்சனை. ஏன்னா நீங்க இப்போ மணிரத்னத்தோட இஸ்லாம் போபியா அப்படின்னு சொல்றதுல அந்த பாயிண்ட்லயே அந்த அந்த ஒரு ஆர்டிகல்லயே அவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனா இவர் தமக்கு கன்வீனியன்டான எதை வந்து நம்ம இப்ப மறுத்து பேச முடியும் அப்படிங்கறத வச்சு இப்ப சிம்பிளா இந்த இந்த ஸ்பேஸ கேட்டு இருக்கிற ஒரு 600 பேர்ல ஒரு 200 பேரு சரி நம்ம போய் அந்த ஆர்டிகல்ல படிக்கலாம் அப்படின்னு நினைச்சா, இல்ல இல்ல இந்த இந்திய கொடியை வந்து பாகிஸ்தான் கொடி கீழே விழுகிறதுதான் இவங்க இஸ்லாமோபியான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா. நான் சொல்றேன் எடுத்து மொத்த ஆர்டிகலை டச் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். அதுவுமே ஒரு ஹிப்போக்ரசி இருக்கு தோழர், அது அந்த பாகிஸ்தான் கொடி விழுந்து வந்து இஸ்லாமோபியான்னு சொல்றது பின்னால ஒரு ஹிப்போக்ரசி இருக்கு. இல்ல இல்ல ஒரே வந்து பாகிஸ்தான் கொடி ரோஜா, இல்ல இல்ல ரோஜா உயிரேல வந்து மணிஷா குயிரேலாவோட பேக்ரவுண்ட் அந்த ஸ்டோரி காட்டதையும் பார்த்துட்டு நீங்க வந்து மணிரத்ன ஒரு இஸ்லாமோபியான்னு சொல்றது எப்படிங்க? ஆமான்னு சொல்றேன், ஏன்னா அதான் சொல்றேன் ஆமான்னு சொல்றேன் சிம்பிளா. அது எப்படின்னு உங்களுக்கு புரியலன்றீங்க. ஹஃபிங்டன் போஸ்ட்ல அவர் போட்டிருக்கிற ஆர்டிகல் தான் போட்டிருக்கோம். ரொம்ப சிம்பிள், நீங்க இந்த நியூ மேன் ஒருத்தர் போட்டிருக்கிற ட்வீட்டை படிங்க. நீங்க சரி எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ண சொன்னீங்க. ஒரே நிமிஷம், நீங்க போல ரொம்ப தெளிவா பத்து பேர் சொல்றாங்க
இந்த டாக்டர் விஷயம்லாம் நீங்க யாரோ சொன்னதை நீங்க கேரி பண்ணி நீங்க அதுக்கு வந்து ஒரு கோட் விட்டு ரீட் விட்டு இதெல்லாம் பண்ணிருந்தீங்க. நான் அதுக்காக சொல்றேன், டோன்ட் கேரி என்ன பண்ணேன்றதை காட்டுங்கன்ற. இல்ல இல்ல இல்ல, என்ன இங்க பாருங்களே ஒரே விஷயம் இல்ல, அந்த சீன் நீங்க ஸ்பிட் ஆகிட்டே போறீங்க திருப்பி திருப்பி. இல்ல அந்த சீனை நீங்க தப்புன்னு சொல்லிருந்தீங்கல்ல, அந்த சீன் தப்புன்னு தான் சொல்லிருந்தேன். அதுக்கு எனக்கு ஒரு காரணம் இருக்கு சரியா. அகைன் நீங்க வேற வேற டாபிக் போகாதீங்க, நான் சொல்றேன் ரொம்ப தெளிவா. எனக்கு ஒரு காரணம் இருக்கு, அது தப்பு தான் இப்போ நான் சொல்றேன். அவர் ரோஜால ப்ரோ, அவர் ரோஜால என்ன எழுதுறாருன்னா, இந்தியன் நேஷனலிசம் காஷ்மீர்ல பேசுறது தப்புன்னு எழுதுறாரு. காஷ்மீர் இந்தியா இல்ல, காஷ்மீரிக்கு விட்டுறணும் அப்படின்ற மாதிரி எழுதுறாரு. தட் இஸ் நாட் இஸ்லாமோபியா பிரதர். காஷ்மீர் இல்ல இல்ல பிரதர், உங்களுக்கு ஆர்டிகல் 370 என்ன தெரியுமா? ஆ தெரியும் பிரதர். என்னது ஆர்டிகல் அந்த காஷ்மீர் இது இது வச்சிருக்கோம் ஆர்டிகல் 370 அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். இது கொடுத்ததுக்கு காரணம் என்ன? இத வந்து வஞ்சிச்சது யாரு அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். இல்ல அதான் சொல்றேன் உங்களுக்கு, அதான் கார்த்தி சிம்பிளா சொல்றேன், நான் எதையுமே போய் படிக்க மாட்டேன். எனக்கு யாராவது ரொம்ப தெளிவா ஒரே தப்புன்ற மாதிரி சொல்றாரு அந்த ஆர்டிகல்ல. சொல்றேன் சொல்றதே தப்புன்னு சொல்றாரு சரியா. அவரோட ஆர்டிகல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கணும். இஸ்லாமோபியாவே இல்ல ப்ரோ, அவர் இஸ்லாமோபியானே சொல்ல. அவர் காஷ்மீர் இந்தியான்னு சொல்றதே நீங்க இஸ்லாமோபியா சொல்றீங்கன்னா இருங்கய்யா சொல்லுங்க சொல்லுங்க. தப்பு யார் மேல நீங்க திருப்பி திருப்பி விடுறீங்க அப்படின்னா, இந்த விஷயம் எல்லாம் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க மேல நீங்க திருப்பி இல்ல இல்ல இது காஷ்மீர் எப்படி நீங்க இந்தியா இல்லன்னு சொல்லலாம். காஷ்மீர் ஒரு அடையாளம் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு பேச வேண்டியதா கருத்து. பாகிஸ்தானினா காஷ்மீர் ஒரு அடையாளம் இருக்குன்றாங்க சரியா ப்ரோ? புரியுதா என்ன புரியுதா? சரி அது இந்தியன்ஸ் சொன்ன என்ன பிரச்சனைன்ற நானு அதுக்கே நீ கொந்தளிக்கிறீங்க. ஆர்டிகளை படிச்சுட்டு கேள்வி கேட்டா வேற ஒரு ஆர்டிகல் படின்னு சொல்றீங்க. இப்படி சொன்னேன் புரிஞ்சுக்கணும். நினைக்கிறீங்க நீங்க ஒரு ஈகோவும் கிடையாது. காஷ்மீர்ல இருந்து பாகிஸ்தான்ல வர ரிவர்ஸ்ல இருந்து எல்லாமே காஷ்மீர் சைடு வழியா தான் வருது, which is very important for a country's fertile plains. அது தவிர பாகிஸ்தான் அண்ட் சைனா கரெக்டா ஒரே இது காஷ்மீர் வழியா தான். அது எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டோம்னா இந்தியாவை டோட்டலா அந்த சைட்ல அட்டாக் பண்ணுவாங்க. பாகிஸ்தான் இஸ் ஆல்சோ வெரி வெரி க்ளோஸ் டு இந்தியாஸ் பார்டர் வயா காஷ்மீர் அலாங் வித் சைனா. அதனால ஃபுல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா நம்ம மிலிட்டரிலி காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம். இந்த மாதிரி நான் உங்ககிட்ட மூணு காரணம் இப்ப சொல்லிட்டேன், நீங்க என்னடான்னா ஈகோ இருக்குன்னு சிம்பிளா சொல்லிட்டு போறீங்க. இப்போ இல்ல இல்ல, காஷ்மீரிஸ் ரைட்ஸ்ன்றதுக்கு அந்த பாயிண்ட்காக நான் ஈகோ மேட்டர் சொன்னேன். நீ காஷ்மீரிஸ் ரைட்ஸ் கொடுக்காம இருக்கிறதுக்கோ இல்ல ஆர்டிகல் 370 விஷயத்துக்கோ நான் சொல்றேன். இப்ப அதை தாண்டி காஷ்மீர் நீங்க எங்க இருக்கணும், இல்ல ஒரே நிமிஷம் இருக்கலாம். இப்ப காஷ்மீரிஸ் கிட்ட அந்த பாயிண்ட்ல சொல்றது, உங்களோட ரைட்ஸ் நீங்க காஷ்மீரிஸ் அதான் அவங்க முடிவு பண்ணிட்டோம் அதை அப்படிங்கறதா அதுல சொல்றது. இல்ல சிம்பிளான இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு என்னன்னா, நீங்க மறுபடியும் இது த்ரெட்டு
அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து நீங்க வரீங்க. இது காஷ்மீர் ஏன் இதுக்கு திருட்டு அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து திருப்பி திருப்பி நீங்க கிளை கதைகளுக்குள்ள போய்கிட்டே இருக்கீங்க. நான் திருப்பி திருப்பி என்ன சொல்றேன்னா, இவரு அவங்கள எப்படி காட்டினாருன்னு சொல்றேன். நீங்க மணிரத்னம்ன்ற ஒரு சென்டர் டாபிக்ல இருந்து இந்த டாபிக்கா ஆரம்பிச்சோம். மணிரத்னத்தோட இஸ்லாம் போபியா அப்படின்னு நீங்க அந்த ஆர்டிகளை மறுபடியும் போய் படிங்க. அவர் என்ன போடுறாரு, இல்ல இல்ல காஷ்மீர் இந்தியான்ற சொல்றதையே ஒரு நேஷனலிஸ்டிக் பாட்டு வச்சு சொல்றாரு. நீங்க நீங்க இல்ல இல்ல அதான் சொல்றேன். இப்போ நீங்க அந்த பாயிண்ட் எடுக்கிறீங்கல்ல, நான் சொல்றது என்னன்னா, இஸ்லாம் போபியா அப்படிங்கறதுக்காகவே தனிப்பட்ட முறையில் நிறைய பாயிண்ட் அவர் எழுதியிருக்காருன்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் அதான் சொன்னேன், அததான் சொன்னேன், மேல நியூ மேன் போட்டிருக்கிறத தனி ட்வீட்டாவே போட்டிருக்கேன்னு. நியூ மேன் போட்டுக்கிறது தனி ட்வீட்டாவே போட்டிருக்கேன் மேல, அததான் சொல்றேன். இதெல்லாம் ஒரு கருத்தானா என்ன அர்த்தம்? வெளியில போயிடுச்சு உடனே இத வந்து முஸ்லீமுக்கு எதிராக எடுத்துருக்காரு நீங்க சொல்றீங்களே. நான் ரோஜாவோட கிளைமாக்ஸ் இல்லங்க, மத நல்லிணக்கம்ன்றது வைக்கிறீங்களா? கிளைமாக்ஸ் ரோஜாவுடைய கிளைமாக்ஸ்லயே நான் மனிஷா கொய்ராலா தில்சேல வர கேரக்டரோட பேக்ரவுண்டே நான் சொல்றப்ப அதை நீங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா இவர் ஒடியாடுறப்ப அந்த ஒரு சீன்ல அந்த புருகா மாட்டியிருக்கா அதை விட்டுட்டு வர்றா அப்படிங்கிறது தாண்டி ஓடி வர அவ்வளவுதான். ஜாதி தாண்டி வரதா இருந்தா நீங்க போன்ல போட்டுக்கிட்டே சேர்ந்தாரு பாராட்டீங்க. ஒரு பத்து பேர் இல்ல, அடுத்தடுத்து ஒரு பத்து பாயிண்ட் பேசாதீங்க. யாராவது ஒருத்தர் பேசினதுக்கு அப்புறம் எனக்கு வழி விடுங்க, அதுக்கப்புறம் பேசுறேன். நான் கேட்ட முதல் ரெண்டு கேள்விக்கும் நீங்க அதை அதை விட்டுருங்க, மத்த ட்வீட்ட படிங்கன்னு சொல்லிட்டீங்க. நான் சொல்றது அதுல இருக்கிற மணிரத்னமோட பார்ட்டை பத்தி பேசுவோம். இப்ப அதுல இருந்து ஒரு டாபிக் மட்டும் நான் எடுக்கிறேன், நீங்க அதுல இருக்கிற மத்த எல்லா டாபிக்கையும் பேசுவீங்கன்னா. அவர் ஆர்டிக்கல் எழுதினதான் நான் பேசுறேன். அவர் நேஷனலிஸ்டிக் சாங் ஓட காஷ்மீர் இந்த இந்த அரவிந்த் சாமி தப்பிச்சு வரது தப்புன்ற மாதிரி எழுதுறாரு இல்ல ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப அதுக்கு முன்னாடி அவர் கேட்ட கேள்விக்கு நான் முதல்ல பதில் சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க பேச. முன்னாடி அவர் கேட்ட கேள்விக்கு நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க அது ராஜசாதம் என்ன கேக்குறாரு அப்படின்னா, இந்த இது இப்படி காட்டுறது அப்படின்றது இருக்கு இல்ல